ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீத்தியின் காய் மணம் இன்றைக்கி பிரீத்தியின் காய் மனத்தில் இட்லி அண்ட் சாஃப்டான தோசை எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டான இட்லி நீங்களும் வீட்டில் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துக்கலாம் இன்னைக்கு நான் இட்லி செய்யறதுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இட்லி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும்னா நம்ம இட்லி அரிசி யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக ரெண்டு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டு திக்கும் ஈக்குவலாக ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதாவது உளுந்து ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிடணும் நாலு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் கல் உப்புன்றதுனால இப்பயும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ரொம்ப சாஃப்டாக அரையணுங்க எல்லாமே சாஃப்டாக இருக்கணும் அப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ மாவு பன்னெண்டு மணி நேரம் புளிச்சாச்சு புளிச்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்குது ஃப்ளஃபியாக இருக்குது இந்த மாவில் தாங்க நம்ம இட்லி தோசை பணியாரம் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு வந்து தோசை சுட்டுடலாம் ஸோ உப்பு போட்டாச்சுன்றதுனால நம்ம உப்பு போட வேண்டியதில் திருப்பி கொஞ்சம் நல்லா அந்த அந்த ஹேர் பபுள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக் கன்சிஸ்டன்சின்னா கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் தோசை விட்டாச்சு இந்த தோசைக்கு நான் கொத்துக்கறி நான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் நீங்கள் சட்னி சாம்பார் அப்புறம் வந்துட்டு என்ன தக்காளி தொக்கு எது வேணால் நம்ம சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டான ஆப்டான சைட் டிஷ் வந்து நமக்கு வந்துனே கறிங்க இப்போ நம்ம இட்லி விட்டுக்கலாம் இட்லி தட்டில் நம்ம நம்ம மாவு விட்டுக்க போகிறோம் எண்ணெய் தடவி மாவு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேலாம் ஏழுலேருந்து பத்து நிமிஷங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பாட்டை வச்சா சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஸ்மூத்தான இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்பிக்கிறதுக்கே அவ்வளோ மல்லிப்பூ மாதிரி இருக்குது நீங்களும் இந்த மாவை ரெடி பண்ணி நீங்கள் இட்லி தோசை பனியாரம் செய்யலாம் இதுக்கு நான் ஆட்டுக்கால் பாயாக வச்சுருக்கேங்க இது வந்து நம்ம இட்லிக்கு நம்ம எந்த வேணால் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஆட்டுக்கால் பாயாவோட ஒரு ஏழுலேருந்து பத்து இட்லி கூட உள்ளே போயிருக்கோங்க நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் பாயாவோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்ட்டு ரொம்ப யம்மியாக இருக்குது உங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் பாயாவோட டிஷ் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் பார்ப்போம் அண்ட் தென் பை ஃப்ரம் ப்ரீதின் கைமண்ணா